கிரிக்கெட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம், இன்னைக்கு ஐபிஎல்ல மோத போற ரெண்டு டீம் பத்தி தான் அனலைஸ் பண்ண போறோம். நீங்க யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸ் இருந்தா இந்த வீடியோ பார்த்து கூட நீங்க ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை வீவர்ஸ், ஐபிஎல்லோட செவன்த் மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் மோதுறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தா துபாயில இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. இந்தியாவோட டேட் பிரகாரம் செப்டம்பர் 25 அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபீஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சை வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ல நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல நீங்க 399 பேக் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு அவங்க சார்பாக உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் ஃப்ரீயாகவே அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்லோ பிச், இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை பிச்னே நம்ம சொல்லலாம். பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருக்குமே பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ அதனால் இனிஷியலாக யாரும் அவசரப்பட்டு விளையாடாமல் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு விளையாடினா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்து எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த பேட்ஸ்மேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் ஐபிஎல்ல இந்த ரெண்டு டீமும் 21 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து 15 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து 6 முறை மட்டும் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த ரெண்டு டீமும் மோதின 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 1 மேட்ச் மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. லாஸ்ட் ஐபிஎல் சீசனில் இந்த ரெண்டு டீமும் மோதின 3 முறையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னே நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சைட் சார்பாக நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா ககிசோ ரபாடா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வராரு அவங்க டீமுக்காக. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து லுங்கி நிகிடி அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லையுமே அவர் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தார். ரெண்டு சைட்லையுமே அடித்து ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் நல்லா போடுற பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால இந்த மேட்ச் கொஞ்சம் அனல் பறக்கும் மேட்சாக இருக்கும்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி யூஏஇல இவங்க ரெண்டு டீமுமே 1 முறை வந்து மோதி இருக்கிறாங்க. அதில் எந்த டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி யூஏஇயை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சூப்பரான ரெக்கார்டு வந்து அவங்க அந்த நாட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு டீமுக்கும் அகைன்ஸ்டாக நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்கன்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக எந்த பிளேயர் வந்து அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட கேப்டனாக இருக்கிற எம்எஸ் டோனி தான் வந்துட்டு வர்றாரு. அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக மட்டுமே 529 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் சுரேஷ் ரெய்னா இருக்கிறார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 வந்து விளையாடல. இதுக்கப்புறம் முரளி விஜய் வந்து 336 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் வேறு யார் ஆக்டிவான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஃபாஃப் இருந்துட்டு வர்றாரு. அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக மட்டுமே 222 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி இந்த ஐபிஎல் 2020 ரெண்டு மேட்சுமே சூப்பரான ஒரு பேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஃபாஃப் டியூ பிளேசஸ். ஸோ அதனால் அவர் இந்த 3rd மேட்ச்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சார்பாக எந்த பிளேயர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 8th பிளேஸில் ரிஷப் பண்ணிட்டு இருந்துட்டு வரார். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக 185 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அவ்வளோவா அமையல. ஸோ அதனால் இந்த செகண்ட் மேட்ச் அவர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிப்பாருனே நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்த பிளேயர் 1 மேட்ச்ல அதிக ரன்ஸ் வந்து இந்த ரெண்டு டீமுக்காக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் முரளி விஜய் தான் இருந்துட்டு வராரு. அவர் வந்து 113 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கிற ரிஷப் பந்த் தான் இருந்துட்டு வராரு. அவர் வந்து 79 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஓப்பனராக இருக்கிற ஷேன் வாட்ஸன் இருக்கிறாரு. அவர் வந்து 78 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஷேன் வாட்ஸனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் சீக்கிரமாக அவுட் ஆனாலும் செகண்ட் மேட்ச்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மேட்ச்ல ஒரு ரபாடாவோட பவுலிங்கை மட்டும் கொஞ்சம் க்ரூஷியலாக அவர் சமாளிச்சிட்டாருன்னா போதும், அவர் இந்த மேட்ச்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அம்பதி ராய்டு வந்து இந்த 3rd மேட்ச்ல அவர் வந்து விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நடக்கிற ட்ரைனிங் செஷன்ல அவர் வந்து ப்ராக்டிஸ்ல ஈடுபட்டுட்டு வராரு.
ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட அவைலபிலிட்டி இருக்குதா இல்லையான்றத பற்றி. பிகாஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ வரைக்கும் எந்தவித அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லலை. நான் வந்து ட்ரைனிங்கில் அவர் ஈடுபட்டதோட பிக்ஸ் வந்து நான் பார்த்ததால அவர் இந்த மேட்ச் விளையாடுவாருன்னு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக எந்த பிளேயர் வந்து அதிக விக்கெட்ஸ் வந்து வீழ்த்தி கொடுத்துருக்கிறாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க டீமோட ஆல்ரவுண்டராக இருக்க டுவைன் பிராவோ இருக்கிறார். அவர் இது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாக மட்டுமே 13 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆக்டிவ் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தா ரவீந்திர ஜடேஜா வந்து 12 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. இம்ரான் தாஹிர் ஒரு 7 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி பியூஷ் சாவ்லா வந்து லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போனதால அவருக்கு பதில் கரண் சர்மா வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவார் எம்எஸ் டோனின்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் சார்பாக இந்த டாப் 10 லிஸ்ட்ல எந்த பவுலரும் இல்லைன்றதால அவங்க டீமை நம்ம சாதாரணமாக இட போட முடியாது. பிகாஸ் ககிசோ ரபாடா, இஷாந்த் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், இதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் போன்ற முன்னணி பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இஷாந்த் சர்மா இன்ஜுரியால அவைலபிள் இல்லை, பட் இந்த மேட்ச் அவர் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ரவிச்சந்திரன் அஸ்வினை பற்றிய இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டடான நியூஸுமே நமக்கு கிடைக்கல. ஆல்ரெடி அவருக்கு அந்த கையில் அடிப்பட்ட காயம் இன்னும் சரியாகலன்னு தான் போட்டிருக்கிறாங்க அவங்களோட அஃபிஷியலான ட்விட்டர் பேஜில். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீம்லையும் விளையாட போகிற கீ பிளேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம எந்த டீம் பற்றி அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க டீம் சார்பாக யார் அந்த கீ பிளேயர்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிற ஃபாஃப் டூ பிளேசஸ் தான் இருந்துட்டு வர்றாரு. இது வரைக்கும் விளையாட ரெண்டு மேட்ச்லுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக அவர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இவர் தான் இப்போதைக்கு லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு வர்றாரு. இவர் விளையாட ரெண்டு மேட்ச்சில் 130 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் வேற யார் இவங்க டீம்ல கீ பிளேயர்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அம்பத்தி ராய்டு தான் இருந்துட்டு வர்றாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா சூப்பரான ஒரு நாக் வந்து அவர் பிளே பண்ணி கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இல்லைன்றதால அவரை வந்து ட்ராப் பண்ணி விட்டாங்க. இந்த மேட்ச் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருனே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற அவங்க டீமோட வைஸ் கேப்டன் ஷேன் வாட்சன் தான் இருந்துட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன தான் சிங்கிள் டிஜிட்டில் அவர் அவுட் ஆனாலும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து 33 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. ஆல்ரெடி நான் வந்து இந்த செகண்ட் மேட்சோட ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி அவரோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லெக் பிரேக் பவுலர்ஸ் அகைன்ஸ்டாகவும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்றதை பற்றி. அதே போல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற ட்ரென் போல்டோட பவுலிங்கில் அவுட் ஆனார். லாஸ்ட் மேட்ச் அதாவது செகண்ட் மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் டீமோட லெக் பிரேக் பவுலராக இருக்கிற ராகுல் டிவாட்டியாவோட பவுலிங்ல அவுட் ஆனாரு. பிராக்டிஸ் செஷனை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற வீக்னஸ் அவர் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு போனோம். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாட போற சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கொஞ்சம் ஷேன் வாட்சனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாவே அமையும் சொல்லலாம். பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலர்ஸும் இல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இல்ல அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ட்ரீம் லெவல்ல அவர் வந்து நம்ம கண்டிப்பா பிக் பண்ணலாம். அவர் நிறைய ரன் ஸ்கோர் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க டீம்ல கீ பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல பார்த்தோம்னா, அவங்க டீமோட கேப்டன் ஆகிற எம்எஸ் டோனி தான் இருந்துட்டு வர. லாஸ்ட் மேட்ச்ல என்னதான் ஒரு ஸ்லோவா விளையாடினாலும் கடைசி ஓவர்ல சூப்பரா ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு அவங்க டீம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி வர வச்சாரு. இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தோம்னா, லுங்கி நெகிரியும் சாம் கரனும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ நடக்கிற ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 லீடிங் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க டீமோட லெக் பிரேக் பவுலர் இருக்கிற பியூஷ் சாவ்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் லாஸ்ட் மேட்ச்ல 50 ரன் வாரி வராங்க நேரம். அதனால அவருக்கு பதில் கரண் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் எம்எஸ் டோனி வந்து ஸ்குவாடை சேஞ்ச் பண்றாரான்றதை பத்தி. ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கான கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம எந்த டீம் பற்றி அனாலிசிஸ் பண்ண போறோம்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட டீம் சார்பாக யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க கீ பேட்ஸ்மேன்ஸ்னு பார்த்தா, அவங்க டீமோட கேப்டன் ஆகிற ஸ்ரேயஸ் அய்யர் தான் இருந்துட்டு வராரு. லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லையும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்காக கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 32 பால்ல 39 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இவர் அடிச்ச இந்த ஸ்கோர் அவங்க டீமோட வெற்றிக்கு ஓரளவுக்கு உறுதுணையா இருந்துட்டு வந்தது. இதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க டீமோட ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிற ஷிகர் தவான் தான் இருந்துட்டு வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட்ல ரன் அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவர் தவிர்த்துட்டு இந்த செகண்ட் மேட்ச்ல அவர் நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாருன்னு பார்த்தா, அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிற ரிஷப் பந்த் தான் இருந்துட்டு வராரு. லாஸ்ட் ஐபிஎல் சீசன் இவருக்கு சூப்பராகவே அமைஞ்சது. இதே போல இந்த ஃபர்ஸ்ட் மேட்சும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அமையலானும் ஓரளவுக்கு டீசென்டா தான் ஸ்டார்டிங் மேட்ச்ல அவர் ஸ்கோர் பண்ணாரு. கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாடின இவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 31 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு.
இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க டீமோட ஆல்ரவுண்டரா இருக்கிற மார்கஸ் ஸ்டாய்னிஸ் தான் இருந்துட்டு வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே அதிரடியா வரான இவர் 21 பால்ல 51 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல இவர் இந்த அளவுக்கு பேட்டிங் விளையாடுவாருன்றத பத்தி. இது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சோ அதனால இவர் இந்த செகண்ட் மேட்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 2 விக்கெட் சூப்பரா கைப்பற்றி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலரா இருக்கிற ககிசோ ரபாடாவும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் அவரும் கைப்பற்றி கொடுத்தாரு. இதே போல ஆல்ரவுண்டரா இருக்கிற மார்கஸ் ஸ்டாய்னிஸ் லாஸ்ட் மேட்ச்ல வந்து சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பேட்டிங்ல என்னதான் 53 ரன் ஸ்கோர் பண்ணாலும் பவுலிங் நிம் 2 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தார். சோ இப்போ நடக்க போற இந்த கிரவுண்டும் கொஞ்சம் ஸ்லோ பிச் கிரவுண்ட்ன்றதால இவங்க எல்லாருமே விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாருமே தான் கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க இந்த ரெண்டு டீமுக்கும். நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒரு ஒரு பிளேயர்ஸும் இந்த மேட்ச்ல வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பத்தி. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீம்லயும் விளையாட போற பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இதையும் நான் உங்களுக்கு ஓக்கல நான் வாயால சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ரெண்டு டீம் சார்பாகவும் எந்தெந்த பிளேயர் எல்லாம் பிக் பண்ணிருக்காங்கன்றத பத்தி நான் கீழே டைப் பண்ணிருக்கிறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த பிளேயர் எந்த டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ண போறாங்கன்றத பத்தி. சோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பத்தியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸ் பத்தியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பத்தி. சோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வேணா இவங்களே கூட நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேல கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் நீங்க அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்றதுல ரொம்ப வைஸா இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் இப்பே வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வேணா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க டெலகிராம் லிங்க்ல வந்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்க அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. சோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். சோ இப்போ நடக்க போற ஐபிஎலோட 7th மேட்ச்ல முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.